Hi viewers, welcome to Priya's Cookeries and Home Tips. இன்னைக்கு வந்து புளியை வந்து 1 சைஸ் பால் சைஸ் லெமன் சைஸ் புளியை வந்து எடுத்துர்க்கேன். நாட்டு சக்கரைவா எடுத்துர்க்கேன். 1/2 கப் நாட்டு சக்கரை எடுத்துர்க்கேன். 8 to 10 வந்து டேட்ஸ் எடுத்துர்க்கேன். சீட்லெஸ் டேட்ஸ் எடுத்துர்க்கேன். இப்போ சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்த்தறலாம். புளியை ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இப்போ புளி இல்ல ரெடி ஆயிடுச்சு. கரைச்சாச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து எடுத்து வச்சுருக்க டேட்ஸை வந்து ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் நாட்டு சக்கரை, நாட்டு சக்கரையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா பாயில் ஆகும். இப்போது இது பாயில் ஆகிட்ட அப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அந்த கலர் வரணுங்கிறதுக்காக. தேவையான அளவு சால்ட் இதில். இப்போ நல்லா இதை கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா இது ஆகிடுச்சு, பாயில் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் எடுத்து வந்துட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிடுங்க. இது மிக்சி கப்பில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ ஸ்வீட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான காரச்சட்னி நம்ம ரெடி பண்ணலாம். காரச்சட்னிக்கு புதினா எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் ஒன்று, இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு, சீரகம் 1 ஸ்பூனு, பெப்பர் 1 ஸ்பூனு, சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு, இது வந்து சாட் மசாலா, லெமன் வந்து 1/2 லெமன் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்து மிக்சி கப்பில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புதினா ஆட் பண்ணிடுறேன். இது பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணிட்டேன். இஞ்சி ஆட் பண்ணியாச்சு. சீரகம், பெப்பர், சால்ட் தேவையான அளவு, சாட் மசாலா 1/2 ஸ்பூன், இதில் வந்து லெமனுமே நீங்கள் வந்து ஸ்பீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜூஸ் எடுத்துருங்க. சீட்ஸ் எடுத்துட்டு அந்த ஜூஸ் மட்டும் மிக்சி கப்பில் கிரைண்ட் பண்ணிடுங்க. இது கிரைண்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து தேவையான அளவு தண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரி எப்படி பண்ணலாம்? இன்றைக்கி வந்து பேல் பூரி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, பொரி எடுத்திருக்கேன், மிக்சர் கடையில் இது கிடைக்கும், காரசேவா காரபூந்தி ஏதோ சொல்லுவாங்க, இது கிடைக்கும், தக்காளி 1/2 லெமனு, சாட் மசாலா ஓம்படி, கேரட் துருவினது ஒரு பெருசு, ஆனியன் வந்து 1/2 வெங்காயம் போதும், உருளைக்கிழங்கு 3 எடுத்திருக்கேன், கிரவுண்ட்நட் வேக வச்சது, இது குக்கும்பர் ஸ்லைஸ் பண்ணது, இது வந்து புளிப்பு சட்னி அதாவது கார சட்னி. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இதை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதில் வந்து குக்கும்பர் ஆட் பண்ணுறேன். கேரட், ஆனியன், கிரவுண்ட்நட், இது வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட்டுருங்க. தக்காளி கட் பண்ணது, சாட் மசாலா, பூரி, இதில் கரசு, ஓம்பிடி, இதில் வந்து புளிப்பு சட்னி, லெமனு 1/2 லெமனு ஜூஸ் பண்ணது,
இவ்வளோ நேரம் தேவையான பொருட்கள் இது மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான ரெட் சில்லி பவுடர் ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் போதும். ஏன்னா புதினா செடியில் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இதுக்கு தேவையான அளவு சால்ட் அவ்வளோதான். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம பேல் பூரி ரெடி ஆகிடுச்சு, சுவையான பேல் பூரி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி புது புது டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் பாய்.